வெல்கம் டு ராகசங்கமம். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஜன்னிய ராகம். இந்த ஜன்னிய ராகம் தொடர்பாக ஒரு சில தொடர்ச்சியான வீடியோக்களை உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இனி வரக்கூடிய காலத்தில். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஜன்னிய ராகம் என்றால் என்ன. நாங்கள் ஆல்ரெடி ஜனக ராகம் என்றால் என்ன அப்படின்னு படிச்சிட்டோம். ஸோ ஜன்னிய ராகம் என்றால் என்ன அப்படின்றத பற்றி இன்னைக்கு நாங்கள் படிக்க போகிறோம். ஜன்னிய ராகம் என்றது பிறந்த ராகம் அல்லது சேய் ராகம் அல்லது குழந்தை ராகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது எதுல இருந்து பிறந்த ராகம் அப்படின்னு கேட்டா ஜனக ராகத்திலிருந்து பிறந்த ராகம். ஒவ்வொரு ஜனக ராகத்துக்கும் அநேகமான ஜன்னிய ராகங்கள் இருக்கும். ஒவ்வொரு ஜன்னிய ராகத்தினுடைய ஸ்வரங்களும் அதாவது ஸ்வரஸ்தானங்களும் அதனுடைய ஜனக ராகத்தினுடைய ஸ்வரஸ்தானங்களை அனுசரித்து அதை ஒத்ததாகத்தான் இருக்கும். இருந்தாலும் இந்த அமைப்பு சில நேரங்கள்ல மாற்றமடையக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதை நாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல பார்ப்போம். இந்த ஜன்னிய ராக பிரிவுகள் பிரதானமாக உபாங்க ராகம், பாஷாங்க ராகம், வர்ஜ ராகம், வக்ர ராகம், நிஷாதாந்திய ராகம், தைவதாந்திய ராகம், பஞ்சமாந்திய ராகம் இவ்வாறு பலவிதமான பிரிவுகளை கொண்டிருக்கு. ஜன்னிய ராகத்தினுடைய ஒரு பிரிவான உபாங்க ராகம் என்றால் என்ன, பாஷாங்க ராகம் என்றால் என்ன தொடர்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கர்நாடக சங்கீத இசை தொடர்பான சந்தேகங்கள் கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா ஃபேஸ்புக் மூலமா இமெயில் மூலமா கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட இந்த தலைப்பு உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நன்றி.